சுரேஷ் ரெய்னாவை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு தான் இந்தியன் அணியில் இணைஞ்சிருக்காரு. நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான T20 போட்டியில் தான் சுரேஷ் ரெய்னா வந்து விளையாடி இருக்காரு. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக நம்ம பார்க்கும்போது சையத் முஸ்தாக் அலி ட்ரோஃபியை வந்து மிக சிறப்பாக விளையாடி இருந்தார். இதனால தான் பிசிசிஐ வந்து இவருடைய பெயரை பரிந்துரை செஞ்சாங்க. இதன் மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான T20 போட்டியில் முதல் T20 போட்டியில் 15 ரன்களும், இரண்டாவது T20 போட்டியில் 30 ரன்களும், அடுத்த மூன்றாவது T20 போட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா 43 ரன்களும் அடிச்சிருப்பாரு. எனவே பார்த்தீங்கன்னாக்கா T20க்கு தேவையான ஆவரேஜான 30 ரன்கள் எடுத்திருந்தால் அது மிகப்பெரிய ஸ்கோராக பார்க்கப்படும். 50 ஓவர் கிரிக்கெட்டில் 50 ரன்களுக்கு இணையானது தான் T20 ஓவரில் வந்து 30 ரன்கள் எடுப்பது. எனவே பார்த்திங்கன்னா இந்த மூன்று மேட்சும் சேர்த்து ஆவரேஜ் எடுத்து பார்த்தா கூட 23 ரன்கள் வந்து சுரேஷ் ரெய்னாவுக்கு வருது. அதைத் தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ட்ரை சீரீஸ் வந்து நடக்கப்போகுது. பங்களாதேஷுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் எதிரான ட்ரை சீரீஸ்லேயும் வந்து சுரேஷ் ரெய்னா பேரை வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. எனவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரை சீரீஸ்லேயும் மிக சிறப்பாக தன்னுடைய ஃபார்மை காட்டுவார்ன்ற மாதிரி தான் அவருடைய ஃபேன்ஸ் ஆகட்டும் அவருமே மிக துடிப்போடு இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. உங்களை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் ரெய்னா ட்ரை சீரீஸில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் கிரிக்கெட் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.